ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஊரை தெரிஞ்சுக்கிட்ட நிகழ்ச்சியில ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சிய நம்ம கேட்கலாம். இது இன்னைக்கு ராவணனுடைய நற்குணங்கள் பத்தி. என்னைக்குமே நம்ம சின்ன பிள்ளையில இருந்து நம்ம திரைப்படத்திலயோ எதுலயோ பார்க்கும் போதோ நல்ல ஒரு ஹீரோ வராரு அப்படின்னு சொன்னா அவர் செய்யறது எல்லாமே நல்லது, ஒரு வில்லன்னா எல்லாமே அவர் செய்யறது எல்லாமே தவறு அப்படின்னு தான் நம்ம வந்து என்னைக்குமே படிச்சிருக்கோம், பார்த்திருக்கவும் செய்திருக்கோம். அது மாதிரி இப்போ ராமாயணத்தில் எடுத்துக்கொண்டனாலும் அது வால்மீகி எழுதினதுனாலும் சரி, கம்பராமாயணம் கம்பர் எழுதினதா இருந்தது, துளசிதாசர் எடுத்தாலும் சரி, இப்படி நிறைய பேர் அதனுடைய வகைகள்ல எழுதியிருக்கிறாங்க. அதுல எழுதினதுமே கூட ராவணனை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், எந்த அளவுக்கு அவருடைய குணங்கள் இல்லைன்னா அவருடைய போர்த்தன்மை எப்படி எல்லாம் இருந்திருக்கு அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஆனா இப்ப நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்ல வரும்போது ராவணனுக்கு 10 தலை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும்னா உடனே அவங்க ஓ அது அப்படின்னா எப்படி அவர் குப்பரை விழுந்து படுப்பாரு 10 தலை இருந்ததுன்னா, இல்லைன்னா எப்படி ஷாம்பு போட்டு இந்த தலையில எப்படி குளிப்பாரு, இல்லைன்னா இப்படி வேற வேற விஷயங்கள் வந்து குழந்தைங்க எல்லாம் இப்ப கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப நம்மளுக்கும் தெரியணும் அந்த 10 தலைனா என்னது, இல்லைன்னா ராவணனுக்கு இதெல்லாம் எப்படி கிடைச்சது, இதெல்லாம் ஒரு வரம்னு சொல்லும் போது அவர்கிட்டயும் சில நல்ல குணங்கள் இருக்குது அப்படின்னு தான் நிறைய இடத்துல அதுல இது பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம கலந்துரையாட போவது ராவணனுடைய நற்குணங்கள். இதை பற்றி நமக்காக பேச வர்றவங்க திருமிகு புவனேஸ்வரி அவர்கள். அவங்க குழந்தைங்களுக்கு ஹோம்புஷ் தமிழ் பாடசாலையில் 25 வருடமாக தமிழ் கற்றுக் கொடுக்கிறாங்க. அது மாதிரி கௌரி முருகானந்தன், அவங்க வென்ட்வர்த்வில் தமிழ் பாடசாலையில் குழந்தைங்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்கிறவங்க. ரகுநாதன், அவர் வந்து அவருடைய விருப்பமான தொழிலில் இருந்தாலும் தமிழில் மிக ஆர்வமாக நிறைய விஷயங்கள், இலக்கியம் இலக்கணம் நிறைய படிச்சு எல்லாருக்குமே பகிரக்கூடியவர். இப்போ அடுத்ததாக இருக்கிறவங்க சந்திரிகா சுப்பிரமணியன், அவங்க நான் வந்து நிறைய பன்முகத்தில் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கவும் செய்திருப்போம். அவங்க வந்து இங்க இருக்கிற வழக்கறிஞர், மற்ற நிறைய புத்தகங்கள் 25-30 புத்தகங்கள் வரை அவங்க நிறைய எழுதியிருக்கிறாங்க. குழந்தைங்களுக்காகவும் புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. இப்ப கம்பராமாயணத்தை பத்தி அவங்க நிறைய இப்ப வந்து சமீப காலமா காஃபி வித் கம்பன் அப்படின்னு நிறைய அந்த கம்பனுடைய அந்த இலக்கிய நயத்தை ரொம்ப நல்லா எல்லாருக்கும் புரியுற மாதிரி எழுதி கொண்டு வந்துட்டே இருந்தாங்க. அப்பதான் இது மாதிரி ஒரு ராவணன் பற்றினா ஒரு நற்குணங்களை பத்தி பேசலாம் அப்படின்னு. இப்ப நீங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லுவாங்க. ராவணன் என்று சொன்னால் உடனே நமக்கு ஞாபகம் வருது சிறந்த சிவபக்தன், 10 தலையிலையும் நல்ல கை அகலத்துக்கு விபூதி பூசி பொட்டு வச்சு 10 தலைகள் மணிமுடிகளோட 20 கரங்களிலும் ஆயுதங்கள் ஏந்தி ஒரு வீரமாக இருக்கக்கூடிய ஒரு பிம்பம் தான் நம்முடைய மனதில் வரும். அடுத்தபடியா ராமன் ஏன் கொன்றார் ராவணனை? அவன் ஒரு அரக்கன், அவன் கெடுதல் செய்தான், சீதையை தூக்கி கொண்டு போனான். இப்படித்தான் வந்து நம்ம சின்னதுல இருந்தே நாங்க பார்த்து வளர்ந்திருக்கின்றோம் அல்லது புரிந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த குணங்கள் எல்லாவற்றையும் மீறி, அதாவது தீய குணங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அறத்தை காப்பாற்றுவதற்காக எழுதப்பட்டது அந்த நூல் என்று கம்பர் சொல்கிறார். அந்த அறத்தை காப்பாற்றுவதற்காக ராமன் அவதாரம் எடுக்கின்றார் என்றும் சொல்லுகின்றார். அந்த ஒரு நிலையை மீறி ராவணனுடைய நற்குணங்கள், அவன் வந்து சகல விதத்திலும் நற்குணங்கள் படைத்தவன். சில இடங்களில் படைத்து போனதால் அவனுடைய முழு கதையுமே பிழைத்து போனது என்பதுதான் என்னுடைய கருத்து. அந்த நற்குணங்களை நாம் பார்த்தோம் என்றால், ராமனை எப்படி நாம் கம்பன் கதாநாயகனாக வரித்தானோ அதே மாதிரி தான் ராவணனையும் அதே அளவில் கதாநாயகனாகவே தான் அவன் படைத்திருக்கிறான். ராவணனை விட்டு விட்டு நீங்கள் ராமரை பார்க்க முடியாது. ஒரு வெள்ளைத்தாளில் எப்படி வந்து வெள்ளைத்துளி எல்லாம் வைத்துவிட்டு ஒரு கரும்புளியை வைத்தால் அந்த கரும்புளி பெருசாக தெரியுமோ, அதே போலத்தான் ராவணனுடைய நல்ல குணங்கள் எல்லாவற்றுக்கும் நடுவில் ஒரு கரும்புலியாகி அந்த பெண்ணாசை என்ற அந்த கரும்புலியை வைத்ததன் மூலம் அந்த கரும்புலி எடுத்து காட்ட தொடங்கிவிட்டது. பெரிதாக பெரிய அளவில் அந்த கரும்புலி தெரிய தொடங்கிவிட்டது. ஒரு காப்பிய தலைவனுக்கு இணையாகத்தான் மதிக்கப்படும் விதத்தில் ராவணன் படைக்கப்பட்டிருக்கின்றான். ராவணன் வந்து முதலில் அவனுடைய பிறப்பு என்னென்று பார்த்தால், எல்லாரும் வந்து அந்த ராம ராவண சண்டையை வந்து இப்ப இந்தியால எல்லாம் சொல்லும் போது அவர்கள் அந்தனர் பிராமணர் சத்திரியன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பான். அதெல்லாம் தவறு. அவன் மகரிஷி குலத்தில் பிறந்த, புலத்திய மகரிஷிக்கு மகன். அவனுடைய தாய் வந்து அரக்க குலத்தில் பிறந்தது. மூவுலகத்தையும் வென்று தனி ஆட்சி செய்தவன், சிறந்த சிவபக்தன், எல்லையில்லாத வரங்களை உடையவன், தனது பெருமைக்கு ஏற்ப 10 தலைகளையும் 20 கைகளையும் மணிமுடிகளையும் வைத்துக் கொண்டிருப்பவன். அவனை சொல்லும் போதே சொல்வார்கள், முக்கோடி வாழ்நாளையும் முயன்று பெற்ற வரங்களையும் அப்படின்னு. அவன் முக்கோடி வாழ்நாள் வந்து வரமா கிடைச்சிருக்கு அவனுடைய தவங்கள் காரணமாக.
அதே மாதிரி அவன் செய்த தவங்கள் காரணமா எண்ணற்ற வரங்கள், அவன் சாகவே முடியாது அந்த அளவுக்கு அவன் வரம் கேட்கும் போது விலங்கினால் அறக்கறால் எல்லாம் கேட்டா மானுடனே விட்டு விட்டான். எல்லாருக்குமே இந்த சாகா வரம் கேட்கறதுல ஒரு ஆர்வம் அந்த காலத்துல இருந்து. அந்த காலத்துல அது குறிப்பா அறக்கர்கள் வந்து சாகாம இருந்து மூ உலகையும் வெல்ல வேண்டும் என்ற ஒரு குறிக்கோள்ல இருப்பாங்க. அப்ப ராவணன் வந்து ராமனை என்ன நினைத்து விட்டான், இவன் மானிடன் தானே அப்படி என்று. அந்த மானிடன் என்பது அவனுடைய வர லிஸ்ட்ல இல்ல. அவன் கேட்கும் போது இந்த மானிடனால் நான் சாகக்கூடாதுன்னு கேட்கல. எவராலும் வெல்லப்பட மாட்டாய் என்று இறைவன் கொடுக்கின்றான். அந்த மானிடன் என்றதை விட்டு விட்டு அந்த இடத்தில் அவனுடைய விதி விளையாடுகின்றன சொல்லும். அவனை சொல்லும் போது திக்கைய வழியும் வேளாள் திரிபுரம் தீய செற்ற முக்கணன் கைகளோடு உலகு ஒரு மூன்றும் வென்றாய் அக்கனை கொன்று நின்ற குரங்கினை ஆற்றல் காட்டி புக்கு இனி வென்றும் என்றால் புலம்பு என்று புலமைத்த ஆமோ என்று. அதாவது அந்த அனுமன் வந்து எரிக்கும் போது அந்த தம்பி சொல்லுகிறான், அண்ணா நீ திக்கையா எல்லா திக்கலையும் இருக்கக்கூடிய அந்த எட்டு திக்கும் இருக்கக்கூடிய யானைகள் அவற்றை பொருதி, அதான் வாரணம் பொருதி மார்பு, அவற்றை பொருதி அந்த யானை தந்தங்கள் உன்னுடைய மார்பிலே குத்திய போது உடைந்து பாதி தந்தம் உள்ளே போகும்போது அதற்கு ஒரு பூன் போட்டு அந்த மார்பில் வந்து அது ஒரு வீரத்தின் அடையாளமாக வைத்திருக்கின்றானா. அந்த எட்டு திக்கில் இருக்கக்கூடிய யானைகளை வென்றவன், திரிபுரங்களை வென்றவன், நீ ஒரு குரங்குக்கு பயப்படுகிறாயா என்று சொல்லி அவனுடைய வலிமையை வந்து அழகாக சொல்லுகின்றான். திசை யானைகளையும் வெற்றி, அதே மாதிரி நீ கைலாயத்தை தூக்கினான். கைலாயத்தை தூக்கும் போது பார்வதி வந்து எப்போதும் பெருமையாக சொல்லுவாரன், என்னுடைய கணவனுடைய வீடு மிக உயர்ந்த வீடு, கைலாய மலை எவராலும் அசைக்க முடியாது. இவன் சாமகானம் பாடும் போது அந்த மலை அசைந்ததான், சிவன் அதோடு சேர்ந்து ஆடினாராம். அந்த அளவுக்கு அவன் இசையில் சிறந்தவனாகவும் இருந்திருக்கின்றான். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால் ராவணுக்கு குறைகளை வைத்திருக்கும் கம்பன் ராவணனுக்கு நிறைகளை வைத்திருக்கின்றான். அப்ப பேலன்ஸ் பண்றாரு அவர். கம்பன் என்ன சொல்றாருன்னா, அவன் நல்லவன் ஆனா அவனுக்கு இந்த குறைகள் இருக்கு. இவனை நீங்க கெட்டவனா பார்க்கலாம், ஆனா இவனுடைய இவ்வளவு நல்ல குணங்கள் இருக்கு, இவன் ராவணுக்கு இணையானவன் தான் என்பதை அந்த இடத்தில் அவர் ஈக்குவலைஸ் பண்ண பார்க்கிறார், சமப்படுத்துகின்றார். அவரவரிடம் இருந்த குறைகள் காரணமாகத்தான் அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து கஷ்டம். ராமனுக்கு என்ன கஷ்டம், தன் மனைவியை சந்தேகப்பட்டான், பாலியை கொண்டதில் நேர்மை இல்லை என்று சொல்லுவார்கள். இந்த மாதிரி ராமனுக்கு சில குறைகள் இருக்கின்றது. ராவணனை எடுத்துக்கொண்டால் ஒரு குறையுமே இல்லை, அவனுக்கு ஒரே ஒரு குறை இந்த பெண்ணாசை என்ற ஒன்று மட்டும்தான். அதையும் கூட அந்த இடத்துல வந்து நம்ம இன்னொரு இத பெண்ணாசைன்றது சொன்னா கூட அவர் வந்து அந்த சீதையினுடைய அனுமதி இல்லாம தொடமாட்டேன்றது இருந்தது வந்து ஒரு பெரிய விஷயம். காலகட்டத்திலயும் டோன்ட் டச் பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறோம் இல்லைங்களா, ஆண் குழந்தைங்களுக்கு. அவன் கடைசி வரைக்கும் அவருடைய விருப்பம் இல்லாமல் தொடமாட்டேன் சொல்ல போனால், இன்னும் சொல்ல போனா கன்சென்ட் என்று இன்று ஆஸ்திரேலிய சட்டத்தில் நாங்கள் சொல்லுகின்றோம். உடல் விருப்பமான ஒரு கணவன் மனைவி உறவில் அவர்கள் கன்சென்ட் இல்லாமல் தொடவே முடியாது. அந்த கன்சென்ட் என்றதை வந்து அவன் அந்த காலத்திலேயே வந்து கவனமாக கவனித்திருக்கின்றான். அடுத்து ராவணனை பெருமைப்படுத்துவதற்காகத்தான் ராவணனை அவ்வளவு மட்டமாக அவர் நடத்தினாரோ அல்லது சித்தரித்தாரோ என்று சொல்லிவிட முடியாது. அதற்காக இல்ல, அவர் வந்து அந்த குறைநிலைகளை சொல்லி உலகத்தில் அறம் தலைக்க வேண்டும் என்ற நோக்கோடு கம்பன் சொல்லியிருக்கின்றார். ராமனை வந்து சொல்லும் போது அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், கம்பன் என்ன செய்கின்றான் என்றால், அவன் வந்து ஒவ்வொரு கதாபாத்திரங்கள் வாயிலாக ராவனுடைய நற்குணங்களை ஒவ்வொரு இடமா சொல்லி, இந்த இடம் வந்து மிக குறுகிய ஒரு நேரத்தில் நாங்கள் செய்வதால் அந்த பாடல்களை சொல்ல முடியவில்லை. அவன் வந்து கதாபாத்திரங்கள் வாயிலாக ராமனுடைய நற்குணங்களை சொல்லியிருக்கின்றான். அவனுடைய நாட்டின் வளம், அந்த ஒரு நாடு எப்போது வளமாக இருக்கும், மன்னன் வளமாக இருக்கும் போது, மன்னன் நல்லாட்சி செய்யும் போதுதான். அந்த குட் கவர்னன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த குட் கவர்னன்ஸை காட்டுகிறார்கள். அவனுடைய கட்டடங்கள் எல்லாம் 80 மாடி 70 மாடிக்கு எட்டி வானதம், அதுக்கு மேல கையை நிட்டா வானதம் தான் தொட முடியுமா, அந்த அளவுக்கு அவன் கட்டடங்களை அந்த கட்டட கலையை வந்து அங்கு நிறுவி இருக்கின்றான். அங்க இருக்க பெண்கள் யாருமே சுத்தப்படுத்துவதற்கு எதுவுமே வந்து பயன்படுத்துவதில்லையா, வானத்தை ஒட்டி கொஞ்சம் அப்படி முகட்டிலிருந்து வானத்திலிருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து தெளித்து விடுவார்களாம். அந்த அளவுக்கு அந்த கட்டிடங்களை காட்டி அந்த நாட்டின் வளத்தை சொல்லி அந்த நாட்டு வளத்தை சொல்லும் போதே ஊர்கான் படலத்தில் வந்து அவ்வளவு அழகாக அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் செழிப்பா இருக்கிறத காட்டும் போது அவனுடைய வளம் தெரிகின்றது.
அதைத் தவிர அவனுக்கு சிறந்த பேச்சாற்றல் கொண்டவன் என்பது அந்த அசோகவனத்தில் அவன் சீதையிடம் பேசுவான் 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 எவ்வளவோ விஷயங்கள் அவளிடம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பான் அவனது பேச்சாற்றலை காட்டுகின்றது. கும்பகரணனும் அடுத்து இந்திரசித்தனும் அவர்களுடைய பாடல்களில் ராவணனுடைய சிறப்புகளை சொல்லுகின்றார்கள். இப்படி பலவிதமான அணுகுமுறைகளில் ராவணனுடைய குணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அவனுடைய ஆதிக்க பாங்கு, அதாவது அவன் எங்கு போனாலும் வென்று வருவான், எதையுமே லேசில் விட்டுவிட மாட்டான் என்பதை பல இடங்களில் அரசரா இருந்திருக்கார். அப்ப என்னன்னு சொன்னா, இந்திரன் போர் செய்வதை இந்திரன் வந்து சண்டை போட்டுட்டு உன்னோட எனக்கு இனிமேல் போர் செய்ய முடியாதப்ப என்னை விட்டு நான் ஓடி போயிடுறேன் அப்படின்னு இந்திரன் ஓடி போயிடுறான். சக்கரப்படையை ஏந்தி வந்த திருமால் கூட இதற்கு மேல் இவனோடு போர் பெற முடியும் புரிய முடியாது என்று ஒரு காலத்தில் கடலுக்கு நடுவில் போய் இருந்து விடுகிறாராம். நெருப்பினை ஏந்திய சிவபெருமான் கூட இவனுடன் நாம் எந்த வம்பும் வைத்து கொள்ள வேண்டாம் என்று மறைந்து கொள்கின்றாராம். அந்த மாதிரி ராவணனை பகைத்துக் கொள்ளும் துணிவு யாருக்குமே இருக்கவில்லை என்று சொல்லுகிறார் கம்பன். வீராதி வீரரா இருந்திருக்கிறார் அவன். ஆனால் அவனை கதாநாயகன் என்ற ஒரு பாத்திரத்தில் அடக்குவதற்கு கம்பன் அதற்கான ஒரு கொள்கலனை உருவாக்கி அந்த கொள்கலனுக்குள் அந்த கதாபாத்திரங்களுக்குள்ள நற்பண்புகள் எல்லாம் போட்டு இதுதான் ராவணன் என்று காட்டுகின்றார். ராவணனை வந்து கடைசி இது அதாவது சீதையை கவர்ந்த இடத்திலும் அதன் பின் யுத்த காண்டத்திலும் தான் நாம் நிறைய பார்க்கிறோம். ஆனால் ஆரம்பத்திலேயே கம்பர் சொல்லிவிடுகின்றார், எப்போது என்றால் தேவர்களும் மூவர்களும் வந்து எங்களுக்காக வேண்டி நீ அவதாரம் செய்ய வேண்டும், இவனை வந்து நீ சம்ஹாரம் செய்ய வேண்டும் என்று கேட்கும் போதே அந்த இடத்திலேயே ராவணன் என்று அரக்கன், இவன் பொல்லாதவன், இவன் அறத்தை மீறியவன், தர்மத்தை மீறியவன், இப்படியெல்லாம் எங்களையே ஒரு படக்காட்சிக்குள் கொண்டு போய்தான். அதற்கு பிறகு சீதையை கவர்ந்து போகும்போது நமக்கு என்ன தரும், ஆகா ஒரு பெண்ணை தனியாக இருக்கும்போது வந்து கவர்ந்து கொண்டு போய்விட்டான். அதற்கு பிறகு யுத்த காண்டத்தில் அவனுடைய பெருமைகள் எல்லாம் சொல்லி கடைசியில் அவன் மண்டோதரி அழுது புடம்புவதோடு அவன் கதையை முடிக்கிறார். ஆனால் அவனை அடையாளம் காண்பதற்கான அனைத்து பண்புகளையும் ராவணன் பால் கட்டி அதை ஒரு கதாபாத்திரமாக கட்டி எழுப்பியிருக்கின்றார் கம்பன். அவனது நாட்டின் வளம், நல்லாட்சியின் சிறப்புகள், அவனுடைய எண்ணங்கள், செயல்கள் எல்லாவற்றையும் பார்க்கும் போது அவனோட சிறந்த கதாபாத்திரம் என்றே தோன்றுகிறது. திருமிகு புவனேஸ்வரி அவங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க பாரதிதாசன் வந்து எந்த அளவுக்கு ராவணனை பத்தி சொல்லியிருக்கிறார் அப்படின்றத நீங்க பேசலாம் சொல்லுங்க. பாரதிதாசன் பாரதியார் வழியிலே வந்த கவிஞர். பாரதிக்கு தன்னை தாசனாக்கி தன்னுடைய பெயர் அவருடைய சுப்ரத்தினம் என்ற பெயரை பாரதிதாசன் என்று ஆக்கியார். அவர் ராவணன் பால் ரொம்ப ஈர்க்கப்பட்டார். அவருடைய கவிதைகள்ல இருந்து நாங்கள் அறியக்கூடியதா இருக்கு. அவர் கம்பரை பல இலக்கியங்களை படித்தவர். அதனால கம்பன் எப்படி அந்த கம்பராமாயணத்தை வடித்தான், அதுல ராவணனை சந்திரிகா அவர்கள் சொன்ன மாதிரி அவன் பாரதிதாசன் அதை உள்வாங்கியதால வீரத்தமிழன் என்ற ஒரு தலைப்புல பாரதிதாசன் ஒரு கவிதை ஒன்று பாடியிருக்கிறார். அந்த ராவணன் தமிழன் என்றதை வச்சுக்கொண்டு அவனுடைய வீர தீர சூர செயல்கள் எல்லாம் சொல்லப்பட்டது. அதை அவன் தலைப்பே வீரத்தமிழன் என்றே கொடுத்திருக்கிறார் பாரதிதாசன். சொல்லுறார், என் திசையை பார்க்கின்றேன், என் சொல்வேன், எந்தன் சிந்தையெல்லாம் தோள்களெல்லாம் பூரிக்குறா என்றே ஆரம்பிக்கிறார் அந்த கவிதையை. தெற்கு அதாவது இந்தியாவில, தென்னிந்தியாவில இருந்து தெற்கு திசையை பார்க்கிறார். தெற்கு திசையை பார்க்கின்ற பொழுது அங்கே இலங்கை தீவு அவருக்கு தெரிகின்றது. இந்த இலங்கை ஆண்டவன் ராவணன் என்ற இடத்துல அதை பார்த்த உடனே எனக்கு சிந்தையெல்லாம் தோள்களெல்லாம் பூரிக்குது, அவ்வளவு சந்தோஷப்படுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏனென்றா அன்று அந்த இலங்கையினை ஆண்ட மரத்தமிழன், அவன் வீரத்தமிழன், அது சாதாரணமான அவன் இல்ல. ஐயிரண்டு திசைமுகத்தும் தன் புகழை வைத்தோம், அதாவது பத்து முகங்களை உடையவன். அந்த பத்து முகங்களையும் கொண்டு அவன் எல்லா திசைகளிலும் தன்னுடைய சிறப்பை வைத்தவன். அது மிகவும் சிறப்பான வலிமை மிக்கவன். அதனால்தான் குன்றெடுக்கும் பெருந்தோளான், அதிலே ஒரு கதையும் இருக்கின்றது. ராவணன் கைலாய மலையை பெயர்த்தான் என்று சொல்லி ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. அவனுடைய தாய் மிகவும், இவனும் சிவபக்தன், ராவணனுடைய தாயும் மிகவும் சிவ வழிபாட்டுக்குரியவர், செய்து கொண்டிருந்தவர். அவர் இலகுவாக வணங்குவதற்காக கைலாய மலையை பெயர்த்து கொண்டு வர முனைந்தான் என்றும், அந்த மலையை அவ்வளவுக்கு குன்றெடுக்கும் பெருந்தூளான், அவ்வளவு வலிமையினவனா இருந்ததால அந்த குன்றை கைலாய மலையை அவன் பெயர்த்தான் என்றும், ஆனா சிவருமான் பெருவிரலாலே ஒன்று அதில் அகப்பட்டு வலியை அடைகிற பொழுது அவன் சாமகானம் பாடக்கூடிய வல்லமை இசைஞானம் மிக்கவன், வீணை இசை
தலைவனாக இருந்தான். ஒரு தன்னுடைய தலையொன்றையை எடுத்து வச்சு அதை கையை நிலப்பாக்கி அதை சாமகானம் பாடினதுல இறைவன் கனிந்து விட்டார். அது கனிந்தது மட்டுமல்ல, அவன் குன்றெடுத்தவன் பிறகு சமகானம் பாடினார், பிறகு இறைவன் கனிந்தார், அவனுக்கு வரம் கொடுக்கிறார், வாழ்வூடி ஒரு வீர வாழ கூடி கொடுக்கிறார் கடவுள். அப்படி வரலாறு சொல்லப்படுகிறது. அப்ப இப்படிப்பட்ட பெரிய தோளை உடையவன், ஆனாலும் அவன் தானே பெரும் கொடை கொடுக்கின்ற கையை உடையவன், கொடை கொடுக்கும் கையான். அது மட்டும் இல்ல, என்ன சொல்றார், குள்ள நரி செயல் செய்யும் கூட்டத்தின் கூச்சம். அவன் குள்ள நரி வேலை செய்கின்ற கள்ள வேலை செய்கின்றவர்களுக்கெல்லாம் அவன் கூச்சமாக இருப்பான், ஆனால் அவன் என்னுடைய தமிழருடைய மூதாதை என்று பெருமையாக சொல்லுகிறார். என் தமிழர் என்றதால என் தமிழர் பெருமா ராவணன் தான், அது அவன் அவன் வந்து எங்களுடைய தமிழருடைய மூதாதையாக இருக்கின்றான், அவன் பெருமைக்குரியவனாக இருக்கின்றான், அவனை நான் வாழ்த்துகின்றேன். அவன் நாமம் இவ்வுலகில் எல்லோருக்கும் தெரியும் என்று சொல்லுகிறார். அது மட்டும் இல்லாம அவர் மூன்று பந்திகளாக அந்த பாடலை பாடியிருக்கிற பொழுது சொல்லுகிறார், நல் யாழின் நரம்புதலை தடவி நிறைய இசை செவிய முதுதரும் புலவன். கேட்கிறவர்களே கடவுளையே தன்னுடைய சமகாலத்தினாலேயும் வீண இசைனாலும் மயங்க வைத்தவன். அப்ப அவ்வளவு சிறப்பு அவன் பிரிந்த ஆற்றல், பெரிய மன்னன், பெரிய வீரன், கலைகள் அத்தனையும் கற்றவன், 64 கலைகளையும் அவன் கற்றறிந்திருந்தான். சாதாரணமானவன் அல்ல, எந்த விஷயத்தையும் நுண்ணிதாக உணர்ந்து செய்யக்கூடியவனாக இருந்தான். அதனாலேதான் இசை ஞானமும் அவனுக்கு இருந்தது. தமிழ் மரங்கள் நான்கும் கற்றவன், அது தமிழ் மரங்கள் நான்கும் சஞ்சரிக்கும் நாவான். அவன் வாயிலே எப்பொழுதுமே வேத மரங்களை அவன் உச்சரித்துக் கொண்டிருக்கின்றான், சிவ வழிபாடு செய்கின்றான். கற்கிறதுக்கே ஒரு ஆயுள் போதுமானு தெரியல, அந்த அளவுக்கு எல்லாம் மறைகள் நான்மறைகளும் கற்றிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம். அது மட்டும் இல்ல, சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, சாமகானம், சாமகானம் வந்து இதுல வந்து சாம வேதத்திலயும் பாட முடியும், சாம வேதம் வந்து சான்ஸ்கிரிட்ல பாடுவாங்க. ஆனால் முதல் முறையா சாமகானம் தமிழ் வேதத்துல பாடின ஒரே மனுஷன் ராவணன் மட்டும். ராவணன் சாமகானம் தமிழ்ல பாட முடியும்ன்றத காமிச்சது அவர் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அதனாலதான் தமிழ் தமிழ்ல பாடினதுன்ற ஒரே ஒரே விடயத்தினாலதான் சிவபெருமான் உச்சி குளிந்து போய் கைலாய மலை மேல நான் வந்து உன்னை அமைக்கிட்டு இருந்தாலும் நான் உன்னை விட்டுறேன், கைலாய மலையை வச்சுட்டு நீ அங்க போயிடு அப்படின்னு சொன்னாரு. அவங்களோட இதுல ஒரே ஒரு அடிஷன் மட்டும் பண்ணிக்கிறேன், அந்த கைலாய அங்க அங்க எடுத்துட்டு போக முடியலையே அப்படின்ற ஒரே ஒரு விடயத்தினாலேயே லங்கையில நாலா பக்கமும் அவரோட மாளிகையை ஒட்டி நாலா திசையிலயும் சிவன் கோவில் இருக்கும். அந்த எல்லா சிவன் கோவிலும் அந்த நேரத்துல எல்லாம் வந்து சுனாமி வந்தாலும் அடிச்சுட்டு போகாத அளவுக்கு நல்ல ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த சிவன் கோவில் நாலா பக்கத்துலயும் இருக்கும். என்ன ஒரு ஸ்பெஷல் இது இல்லீங்களா, ராவணன் திருகோணமலை பகுதியில தான் வழிபாடு செய்திருக்கிறான் என்று ராவணன் திருகோணமலை கோயில்ல, கேதி கோணேஸ்வர கோயில்ல ராவணன் வெட்டு என்று ஒரு பாறை இருக்கு, அதுலதான் அவன் இருந்து தவம் செய்தான் என்று சொல்லுகிறார்கள். இந்த இவ்வளவு ஒரு அவருடைய பிரத்யேகமான குணங்கள் எல்லாம் சொன்னோம் இல்லைங்களா, இப்ப சமகானம் அவருக்கு வந்து தமிழில் அவர் பாடியிருக்கிறாரு அப்படிங்கும் போது இத வந்து யாரு அவருக்காக அறிவுறுத்தி இருக்க முடியும், அதாவது பின்புலம் யாரும் இருந்தாங்களா இல்லைன்னா இவருடைய தன் சொந்த ஒரு முயற்சி. அந்த அந்த விஷயத்துல சொல்றேன், அவர் வந்து நாலு கத்தவரு, தமிழ் தமிழ் நாலு கத்தவரு, அதே மாதிரி வந்து சான்ஸ்கிரிட்லயும் உள்ள எல்லா விதத்தையும் கத்தவரு. பிரம்மா பிரம்மரும் அவரும் தர்க்கம் பண்ணிருக்காங்க சிவபெருமான் முன்னாடி எதிர்க்க அதுல இருந்து. சோ அவர் வந்து அந்த சமகானம் பாடினது அவரா பாடினது. அது எதுக்கு பாடினாருன்னா, சமகானம் யாருக்கு பாடுவோம் அப்படின்னா, ஒருத்தரை நம்ம நம்ம பக்கம் நம்ம பால் ஈர்க்கறதுக்காக பாடுறது சமகானன்றது. அத வந்து அந்த நேரத்துல கைலாய மலைய பேர்த்த பொழுது தேவி வந்து ரொம்ப பயந்துட்டாங்க. அப்ப பயப்படும் பொழுது சிவபெருமான் கட்டவரலால ஊனி அதை நிப்பாட்டும் பொழுது சிவபெருமானுக்கு கோபம், ருத்ரம் அவர் ருத்ரத்துல இருக்காரு அந்த இடத்துல. அந்த நேரத்துல சாமகானம் பாடி அவரோட கோபத்தை போக்குனது ராவணன் ஒருவனே. ராவணன் ஒருத்தர் அதனால அவர் சிவபெருமான் ருத்ரத்துல இருந்தவர், சாமகானம் பாடினதுல அவர் குளிந்துட்டார், குளிந்ததால அவ்வளவு மகிழ்ச்சி. அதுலதான் அவர் அவனுக்கு வாள் ஒன்றையும் கொடுத்தார், ஏன் கொடுக்கிறாருன்னு சொல்லி வருது. அவ்வளவுக்கு அவன் சிறப்பான ஞானம் உள்ளவன், சாதாரண ஒரு ஆள் அல்ல. அவன்
ஓ அப்ப தனிய போர் வீரனாக நாங்கள் அவனை பார்க்க கூடாது, அவன் பெண்கோம் கொண்டவன். அவரு இப்ப சிவபெருமானையே ஃப்ரெண்டு மாதிரி அப்பப்ப பாத்துக்கிற மாதிரில இருந்திருக்கு இல்லைங்களா? எப்படின்னு தோழமையோட தானே இருந்திருக்கிறாரு. எல்லாரும் அவர் காட்சி தர மாட்டாரா பேச மாட்டாரான்னு வேண்டி நிக்கும் போது இவர் அவ்வளவு ஒரு பக்கத்துல இருந்து அவ்வளவு ஒரு நெருக்கமான ஒரு உறவோட இருந்திருக்கிறாரு. அவன் என்ன சிவபக்தன், பக்தர்களுக்கு கடவுள் இப்பொழுதுமே அருள் புரிவாருன்னு அதுல காட்டக்கூடியதா இருக்கு. சிவபெருமான பொறுத்த வரைக்கும் அவரை அவரோட அடியார்களை அவர் என்னைக்குமே தன்னோட பக்தனா பார்த்ததே கிடையாது. அடியார அடியாருக்கு பணி புரியறதுதான் சிவபெருமானோட மிகச்சிறந்த. அடியாருக்கு அடியாரா இருப்பாரு, யாரு சிவனடியாரா இருக்காளோ அவங்களுக்கு சிவபெருமானே அடியார். அதனால ராமணனை அவர் என்னைக்குமே தன்னோட அடியார்னு தெரிஞ்ச தெரிஞ்சுக்கிட்ட உடனேவே அவர் அவருக்கு அடியானுக்கு அடியான் ஆயிட்டார் அவர். அதனால சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் யாரும் ஃப்ரெண்டும் கிடையாது இதுவும் கிடையாது. அவருக்கு தன்னோட அடியானுக்கு அவர் அடியான், அவங்களுக்கு வேண்டியதை செய்வார். அப்ப பாரதிதாசன் ராவணன் என்ற போல சொன்ன அதுவும் மட்டும் இல்லாமல் என்ன சொல்லுறாருண்டா, இந்த தமிழ் மரகள் நான்கும் சஞ்சரிக்கும் நாவானை வாழ்த்துகின்ற தமிழரை தமிழர் என்பேன். ராவணனை வாழ்த்துகின்ற தமிழரைத்தான் நான் தமிழர் என்பேன் சொல்ல முடியும். ஓ சொல்லுவேன், அவனை மறந்தவரை சளக்கர் என்பேன் என்றார். அவர் அவ்வளவு அவருக்கு ராவணனை பிள்ளையான நோக்கத்துல பாக்குறார்கள், ராவணைத்தான் தலைவனாக கொள்கிறார்கள். அவ ராவணன் ஒரு பெரிய வில்லனாக காட்டப்படுகிறான். அப்ப அவன் தான் சித்தரிச்சிருக்கிறாங்க. ஓ அப்ப இது சரியான பார்வை இல்லையன்றத பாரதிதாசன் மற்றவர்களுக்கு சொல்ல வருகிறார். அதனால ராவணனை போற்றுகின்றவர்களைத்தான் நான் தமிழர் என்பேன், மற்றவர்களை சடக்கர் என சொல்வேன். ராவணன் அவனுடைய பெருமையை சொல்லி வாழ்த்த வேண்டும் என்றும் அவர் கேட்கின்றார். இந்த பாடல்ல மூன்று பந்தியாக பாடுற பொழுது முதலாவது பந்தியில என்ன இப்படி பொதுவான சிறப்பு, இரண்டாவதுல அவன் சிறப்பை சொல்லி தமிழர் என்று வாழ்றவர்கள் என்றா ராவணனை மறக்காம வாழ்கிறவர்கள் தான் தமிழர். தமிழர்கள் மறந்தால் தமிழர் அல்ல என்று சொல்றார். அடுத்தது அப்புறம் சொல்றார், இல்ல ராவணன் கீர்த்தியை சொல்லி நாங்கள் அவனை வாழ்த்த வேண்டும், அவ என்றும் மறவாமல் இருக்கவன். இப்படி பாக்குற பொழுது ராவணனை ஒரு வில்லனா, ராவணனை திருச்சி பெரியவர் அரக்கனாக, அந்த என்ன அவனுடைய பொம்மை எரிக்கிறது அதெல்லாம் அவ்வளவு பொருத்தப்பாடான முறையா தெரியல. எந்த காலத்திலும் இருந்திருக்கலாம், அதை பார்த்ததாலும் இவருக்கு இவ்வளவு கோபம் வந்ததும் தெரியாது. பாரதிதாசன் வந்து ஒரு பாரதி தேசிய கவியா இருக்கிற பொழுது பாரதிதாசன் அப்படி இருக்க இல்ல. பாரதிதாசன் தமிழ் கவி, பாரதியின் தமிழ் கவிதான், ஆனா அவன் நோக்கம் தேசியம் விடுதலை அதிலோடு இருந்தது. பாரதிதாசன் விடுதலைக்கு பிறகு நீண்ட காலம் வாழ்ந்தவர். விடுதலைக்கு பிறகு தமிழர் தமிழ்நாடு அந்த அரசியல் இதழ் எல்லாம் அவருக்கு கூடுதலாக விளங்கினதால இல்ல, தமிழர் என்ற உறுதியோடு நாங்கள் வாழ வேண்டும் என்ற உணர்வு அவருக்கு இருந்திருக்கு. அதனாலதான் அவர் இந்த ராவணன் பெரிய ஒரு தமிழராக வாழ்ந்த பேரரசன் அவனுடைய கீர்த்திகள் எல்லாம் மறக்கடைக்கப்படுகின்றது அவர் விரும்ப இல்லை. அதனால இவர் அந்த மாதிரி இப்படி பாடலை பாடியிருக்கலாம். பிறகு நாங்கள் இன்னும் பார்க்க போனா அவன் சிவபக்தன் என்றதை உங்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடியதாக பல திருவார பாடல்கள்ல அவர் குறிப்பிடப்படுகிறான் ராவணன். ஆனா சிறப்பா நாங்க பார்க்கலாம் இந்த திருஞான சம்பந்தருடைய பதிகங்கள்ல எட்டாவது பாடல் எப்பொழுதும் ராவணனை பற்றி சொல்லியிருக்கும். அவர் சொல்லுவார்கள், ராவணன் அப்படி கைலாய மேலே எடுத்ததால அவனை தண்டித்தார் கடவுள், அதுக்காகத்தான் இருக்கிறது. ஆனா தமிழ்ஞான சம்பந்தன் தமிழ்ஞான சம்பந்தன் தான் சம்பந்தன் இல்லாதவன் பாடுறார் எல்லா பாடலின் கடைசி பாடல்லையும் தென்னை சொல்லுவார் தமிழ்ஞான சம்பந்தன். அதனால அந்த தமிழ்ஞான சம்பந்தனும் இந்த தமிழ் ராவணன் மீது ஈர்க்கப்பட்டிருப்பாரோ என தெரியல. ஆனா அப்படி அவர் சொல்ற பொழுதும் அவனை ஒரு சிறந்த சிவபக்தனா காட்டுறாருன்றுதான் நான் கருதுறேன். இவரத்துல இது வந்து அவருடைய எல்லா பதிகத்திலயும் இருக்கு சொல்றேன், எல்லா பதிகத்திலும் எட்டாம் பாடல் ராவணன் பற்றி இருக்கும் அதுல. ஆனா ராவணன் கைலாய மலையை எடுத்தான், எடுத்து அவ்வளவு இறைவன் இருக்கிற மேலேயே அசைச்சிட்டான். ஆனாலும் கடவுள் அவனுடைய பக்திக்கு அல்லது அவனுடைய சாமகானத்துக்கு மகிழ்ந்து அவனுக்கு வரம் கொடுத்தார். அப்ப கடவுள் அதாவது தன் மீது பக்தி செலுத்துகின்ற ஒவ்வொருவரையும் நல்லபடியாக அவர்களுக்கு வேண்டியதை கொடுக்கின்றார், பரிபாலிக்கிறார். முதலுமே ராவணன் நிறைய யாகங்கள் செய்து விருப்பங்கள் அனுப்பித்து அவன் நீண்ட வேள்விகள் செய்து அல்லது தன்னை வருத்தி தபம் செய்தான் சொல்லலாம். அப்படி இறைவன்கிட்ட நிறைய வரங்கள் பெற்றவன். அதனால அவனை சிறப்பாக சொல்றதுக்காகவும்
அதை குறிப்பிட்டிருக்கலாம். அதாவது கடவுள் பக்திக்கு எளியன் என்றவர், அதை சுட்டுவதற்காகவும் ராவணனை அவர் கையாண்டிருக்கலாம். ஒவ்வொரு பதியங்களிலும் அவர் சிறப்பாக ராவணன் அவர் எப்பொழுதுமே அவன் பொன்னெடுத்த தோல், அதாவது பொன் நெடுந்தோல் என்றுதான் சொல்வார். அவற்றை அப்படிப்பட்ட தோல் உடையவன் என்று பாடுறார். கடக பாடல்கள்ல பாடுகிறார். உயர் இலங்கை அரசன் என்றெல்லாம் பாடியிருக்கிறார். குறிப்பாக ஒரு பாடலை நான் சொல்ல விரும்புகின்றேன். கைவேறுகளுக்கு வந்து திருநீர் வந்து மிக முக்கியமான ஒரு அம்சம். அவர் வந்து மந்திரமாவது நீர் என்ற அந்த பாடலில் ராவணன் மேலது நீர் என்று சொல்லுவார். ராவணன் மேல் இருக்கக்கூடிய நீர் என்னும் போது அந்த திருநீற்றுக்கே ஒரு பெருமையாகும். அதுல எப்பொழுதும் அதுல பல பல பாடல்களை உதாரணம் போடுது. அதாவது கடவுளை பாடி உயிந்தவர்கள் என்றதுல பண்டை ராவணன் பாடி உயிந்தன என்றது ஒரு வரி வருதானே. ராவணனே இறைவனை போற்றி பாடி உயிர்ந்தான் என்றது. ஒவ்வொரு பாடல்களும் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்த ஒரு காட்சியிடலாம். சம்பந்தர் பாடிய எத்தனையோ பதியங்கள் அப்படி இருக்கிற பொழுது ஒவ்வொரு பதியத்திலும் எட்டாம் பாடல் ராவணனை அவர் கட்டாயம். ஒரு பிரத்யேகமான இடம் அவருக்கு இருக்கு. அவருக்கு ராவணனுக்கு பிரத்யேகமான இடம் அங்கே வழங்கப்பட்டிருக்கு சொல்லலாம். ராவணனை நாங்கள் இலக்கியத்துல பாக்குற பொழுது சிலவில மறக்கப்பட்டிருக்கலாம். காலங்காலமா நாங்கள் சொன்ன மாதிரி தலைவன் பாட்டுடைய தலைவன் என்ற ஆளை வச்சுக்கொண்டா மற்றவன் அவருக்கு எதிரானவன் என்ற ஒண்ணு நாங்கள் ஒவ்வொரு இலக்கியங்களிலும் நாங்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமாக பாட்டுடைய தலைவனாக இருக்கிறவன்ட்டும் சில குணப்பாடுகள் இருக்குது. அதே போல எதிர விழாவிறவன்ட்டையும் சில நல்ல குணங்கள் இருக்கு. அது மாதிரி ராவணன்ட்டையும் நிறைய அடுத்தது நிறைய நல்ல குணங்கள். நீங்க இப்ப சொல்றது பார்த்தாதான் எத்தனை அத்தனையுமே அவர் வாழ்நாள் பூராமே எத்தனையுமே நற்குணங்களா தான் இருந்திருக்கு. கடைசி ஒரு பண்டை தமிழன் வானூர்தியில் பறந்தான் வந்து சில வருது. மயன் என்பவர் செய்த நூல்கள் எல்லாம் இதை பற்றி விமானங்கள் எப்படி கட்டுறது கப்பல்கள் எப்படி கட்டுறது எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நூல்கள் சரியாக கிடைக்கல. ஆனா ராவணன் புட்பக விமானத்தில் பறந்தான் என்று கம்பராமாயணத்துல அந்த தேவாரங்கள்ல ஒரு வரி அந்த சம்பந்த வரி பாடல அந்தரத்தில் தேரூரும் அரக்கன். அந்தரத்தில் தேரூரும் அரக்கன்டா மலை அன்றப்பட்டு போகுது அந்த பாடல். அந்தரத்தில் தேரூரும் என்ற பொழுது ஆகாயத்துல அவன் இந்த தேர் பறந்திருக்கு. அப்ப அது சொல்லப்படுற புட்பகமான இருக்க இத இன்று நான் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு நான் விஷயம் பார்த்த பொழுது சீதையை அவன் பஞ்சவடியில இருந்து கவர்ந்து வருகிறான். அப்புறம் வழி சடாயு மறைக்கிறதாகவும் சடாயுவை அவன் சிறகுகளை வெட்டி வீழ்த்தி விட்டு அப்படியே வர்றான். இப்ப அவளை கொண்டு வருது. இப்ப தென்னியாவையும் இலங்கை இறங்கு அந்த பஞ்சவடி எங்க அப்படியே அவன் திருகோணமலை தான் சிறான் அந்த இப்ப விமான படங்கள் சொல்ற மாதிரி அதை வரைந்திருந்தார்கள். அங்கே இருந்ததுனால அந்த இடங்கள் எல்லாம் தெரியும் இல்லைங்களா எந்த அளவுக்கு அதெல்லாம் அரசு கட்சியின் போது எப்படி எல்லாம் இருந்திருக்கு. அந்த வரைபடத்தை அவர்கள் சொல்ற பொழுது சரியான இன்றைய விமான படங்கள் மாதிரி அந்த பஞ்சவடி வந்து நேரடியாக அவன் விமானம் பறந்து திருவோணமலைக்கு வந்திருக்கிறது என்றதை காட்டுகிறார்கள். நிச்சயமா அவன் அந்த விமானத்தை அவன் கையாண்டவனாக இருக்க வேணும். அப்ப அந்த இவண்ட வரலாறு ஊடாக நாங்கள் தமிழர்கள் எவ்வளவு சிறப்பான ஒரு வாழ்க்கையை அந்த நாள்ல வாழ்ந்துகிறார்கள் தமிழ் அரசர்கள் என்றதை நாங்கள் கூடியதாக இருக்கிறது. இந்த விமானங்கள் தயாரித்தார்கள் பறந்தார்கள் என்றதுக்கு சங்க இலக்கியங்கள்ல சொல்லப்படுற சில விஷயங்கள் அவன் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. அது பாரதிதாசன் வழியாக எப்படி இருக்குன்னு சொல்லி இதுவும் இப்ப ரகு இன்னும் கேட்டுட்டு இன்னும் ஒரு சிறிய கலந்துரையாடலில் நாம எல்லாம் நான் வந்து இவங்க சந்திரிகா வந்து சொல்லும் பொழுது வந்து கம்பராமாயணத்துல ரெஃபரன்ஸ் எடுத்தாங்க. அதே இடத்துல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். முதல்ல வந்து இந்த பத்து தலை பத்தி பேசினாங்க. இந்த பத்து தலைன்றது வந்து அவருக்கு கிடைக்கப்பட்ட வரம். அந்த அந்த பத்து தலையும் வரம் வரம் என்ற அது வந்து நடந்தது வந்து அவரோட குணங்களால் நடந்தது. லோபம் இல்லாமை, காழ்ப்புணர்ச்சி இல்லாமை, மத்தவங்களை பார்த்து பொறாமப்படாம தனக்கு வேணுன்றதை மட்டும் எடுத்துட்டு பக்தி, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணம். அந்த பத்து தலையும் பத்து குணங்கள். அந்த பத்து தலையும் பத்து குணங்களை கொடுத்தது சிவபெருமான் தான்.
அந்த 10 தலை கொடுத்து 20 கைகள் எதுக்கு கொடுத்தாருன்னா, 20 கைகள் நம்மளுக்கு அவர் நம்ம எல்லாரும் சொல்ற 20 கைகள் வச்சிருக்காங்க, ஆக்சுவலா 20 கை கிடையாது. 20 அந்த ரெண்டு கையால அந்த 20 அஸ்திரங்களை அவரால் பாக்குறவங்களுக்கு அது 20 கையா தெரியுமா? 10 தலை என்பது 10 குணங்கள். அதுக்கு ஸ்டாம்ப் போடுறது பத்தி எல்லாம் நம்ம கவலைப்பட தேவையில்லை. 10 தலை என்பது குணங்கள், ஒவ்வொரு குணம் அழிஞ்சாலுமே இன்னொரு குணம் அதை காப்பாற்றும். அதுதான் முக்கியமான தாத்பரியம், அதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அதனால வந்து 10 தலை அப்படின்னு சொல்லும் போது 10 தலை அவங்க ஷாம்பு போட்டு எப்படி குளிப்பாரு, அவர் எது எப்படி மெயின்டைன் பண்ணுவாரு, தலைவலி வந்துச்சுன்னா போட்டுப்பாரு, திருநீர் தலைவலி வரும், அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். 10 தலையும் 10 குணங்கள், அந்த 10 குணங்களும் இல்லாத குணங்களை கௌரவிப்பதாக. ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து நம்ம வந்து கம்பராமாயணத்தோட என்னோட புரிதல சொல்றேன். அந்த கம்பராமாயணத்துல முக்கியமான இதுவே வந்து ராவணன் தான். ராமர இல்லைன்னா இந்த அளவுக்கு இல்லையே. இப்போ இலங்கைக்கு பாலம் கட்டுறதோ வெளியில போறதோ அதெல்லாம் இந்த அளவுக்கு இருந்திருக்காது. கரெக்ட். எப்பேற்பட்ட ஒரு ஒரு திரைப்படமா இருக்கட்டும், எந்த ஒரு கதையா இருக்கட்டும், நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளவுக்கு எவ்வளோ அந்த இரண்டு பக்கமும் உள்ளது வந்து மெருகேற்றி மேல வருதோ அவங்க ரெண்டு பேருமே மிளிர்வாங்க. அந்த கதை வந்து நல்லா இருக்கும். கம்பராமாயணத்துல ஒரு இடத்துல வந்து கிளியரா அவர் வந்து ராவணனை வந்து போய் வந்து ஹனுமன் பார்க்க போறாரு, கடல் தாண்டி போறாரு. கடல் தாண்டி போகும்போது தூரக்கத்துல இருந்து இலங்கை தெரியுது அவருக்கு. இலங்கை தெரியும் பொழுதே அவருக்கு அந்த இடத்துல இருந்தே கண்ணு கூச ஆரம்பிக்கிறது ஹனுமனுக்கு. கடலை தாண்ட முடியல, கடலை தாண்ட ஒளியே அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்களா? அந்த ஒளி அவ்வளவு இருக்கு. ஹனுமன் வந்து இவரோட சிவபெருமானோட அம்சம். அவருக்கு அது பக்கத்துல வரும்போது ஒரு இடத்துல ஹனுமன் வந்து அந்த இந்த கடல் தாண்டும் படலம்னு சொல்லிட்டு கம்பராமாயணத்துல வரும். அந்த கம்பராமாயணத்துல வரும்பொழுது அவர் அங்க அந்த அந்த இடத்துல சொல்லுவாரு, இங்கே இருப்பவன் எனது பிம்பமோ இல்லை எனது ஆசானின் பிம்பமோ அப்படின்னு வந்து ஒரு வினயமா அவர் கேள்வி கேட்டுப்பாரு தனக்குள்ள. ஏன்னா எனக்கு என்னோட சகோதரனை பார்க்க போற மாதிரி ஏன் எனக்கு இந்த ஒரு உணர்வு இருக்கு அப்படின்றத வந்து சொல்றாரு. அப்படியும் சிவபெருமானுக்குரிய ஒரு பகுதியா இருக்கிறதுனால அவர் வந்து எல்லாருக்குமே தெரியும் ஹனுமன் வந்து சொல்லின் செல்வர். அப்பேற்பட்ட ஒருத்தரே தனக்கு நிகரான ஒருத்தன் இங்க இருக்கான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அந்த ஒரு பர்டிகுலர் இப்ப வந்து இது வந்து ஒரு 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 முக்கியமான அங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது நான் வந்து இப்ப அவங்க சந்திரிகா சொன்ன மாதிரி அதே மாதிரி நான் வந்து இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். அயோத்தியா கம்பராமாயணத்துல வந்து கம்ப்ளீட்டா அது வந்து அதை பத்தி சொல்லும் பொழுது எல்லாமே தூங்குவதாக காமிப்பாங்க. மலர் தூங்குகிறது, அன்னம் தூங்குகிறது, வந்து மாடுகள் தூங்குகின்றன, அது கன்றுகள் தூங்குகின்றன. ஏன்னா தூக்கத்துல இருக்கும்போது எல்லாமே அவ்வளவு அபரிமிதமா இருக்கிறதுனால தூங்கிட்டே இருக்காங்க, அந்த அளவுக்கு செல்வம் செழிச்சிருக்கு அப்படின்னு அயோத்தியை சொல்ற அதே கம்பராமாயணத்துல. இலங்கையை பத்தி சொல்லும் பொழுது எல்லாருமே சுறுசுறுப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சுறுசுறுப்பா இருக்காங்க, அங்க நடக்கிற எல்லாம் அவ்வளவு பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா எவ்வளவு தூரம் எல்லாரும் எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கணும், அவங்க சொன்ன அதே விடயத்துக்கு உண்டான ஒரு இது. சோ சுறுசுறுப்பா இருக்கிறத காமிப்பாங்க. அந்த அளவுக்கு சுறுசுறுப்பா மக்கள் இருக்கணும்னா ஆண்டவர்கள் அதே அளவுக்கு மக்களை சுறுசுறுப்பாக வைத்திருந்தால் தான் முடியும். அப்படின்னா ஒரு 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 சிறந்த அரசியல்வாதி, ஒரு சிறந்த மெய்காப்பாளன், அவங்க அவர் அவரை மாதிரி வந்து அவர் ஈழத்தை கம்ப்ளீட்டா வச்சு இதுவா பண்ணிட்டு இருந்தாரு, ஆட்சி புரிஞ்சிருந்தாரு. தன்னோட மக்களுக்கு எந்த விதமான அசௌகரியமும் வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் லங்கைக்கே தன்னோட மொத்த இதையும் தலைநகரத்தையும் மாத்தினாரு, மாற்றி அங்க வச்சாரு. ஏன்னா மக்களுக்கு எந்த வகையிலையும் ஆபத்து வந்துடக்கூடாது, பாதுகாப்பு வரணும்னு அங்கிருந்து எல்லா பக்கமும் ஆட்சி புரிஞ்சாரு. இந்த அளவுக்கு ஒரு சிவபக்தன், இந்த அளவுக்கு மக்களை வந்து நேசிக்கிறவரு, அதே நேரத்துல வந்து ஆட்சி செம்மையா புரிஞ்சவரு,
இந்த அளவுக்கு இருக்கிறவர் எப்படிங்க வந்து ஒரு நாயகனா இல்லாம இருக்க முடியும்? கண்டிப்பாக அவர்தான் எல்லாத்துக்கும் உயர்ந்த ஒரு நாயகனா இருந்திருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் நம்ம சித்தரிக்கப்படுறது அப்படி ஒரு உயர்ந்த நாயகனா இருந்திருக்கணும். ஆமா, அந்த அந்த ஒரு நாயகன் அந்த ஒரு எல்லாருக்கும் இப்ப வந்து எல்லா எல்லா பக்கமும் சொல்ற மாதிரிதான், யார் யாருக்கு எந்தெந்த குணங்களை நாம் தொடுகிறோமோ அந்தந்த குணம் அவர்களிடமிருந்து பிரதிபலிக்கும். அதேதான், அவர்கிட்ட நல்லது நோக்கி போனோம்னா நல்லது வருது, கெட்டது நோக்கி போனோம்னா கெட்டது வருது. அது அது எல்லா பக்கமும் ஒண்ணு. குறை இல்லாத மனிதனே அல்ல அவர். ஒரு அரக்கனா சொல்லும் போது அந்த அரசாட்சியை பத்தி சொல்லும் போது இன்னைக்கு தேவிக்கு நம்ம சொல்லுவோம்ல, ராம ஆண்டா என்ன, ராவணன் ஆண்டா என்னன்னு. ராம ஆண்டா என்னன்னு ஏன் சொல்றோம்னா, ஏன்னா செருப்பு தான் 14 வருஷமா இருந்தது. மக்கள் அவங்க பாட்டு அவங்க வேலையை பண்ணிட்டு தான் இருந்தாங்க, பெரிய அளவுல மாற்றங்கள் இல்லை. ராவணன் இந்த பக்கம் ரொம்ப நல்ல மக்களுக்காக, நீங்க சொன்னபடியே பார்த்தா அவ்வளவு செழிப்பாக ரொம்ப மக்களையும் நல்லா கவனிச்சு அவங்களுக்கு வேண்டிய தேவைகளை நல்லா பூர்த்தி செய்த ஒரு நல்ல மன்னனாக அரசாட்சியும் பண்ணியிருக்காரு. அப்படியும் மக்கள் அவங்க செழிப்பா தான் வாழ்ந்திருக்காங்க. அப்ப ரெண்டு பக்கமே இருக்கிறத கூட இப்படி சொல்றதா கேள்விப்பட்டிருக்கேன். கடைசி என்னோட என்னோட கடைசி விடயத்தை மட்டும் ஒன்னு சொல்லிடுறேன். ராவணன் வந்து வந்து எனக்கு இவங்களால மிருகத்தினால வந்து இறப்பு வரக்கூடாது, இதனால வரக்கூடாது அப்படின்னு கேட்டிருந்தாலும், அவர் கேட்ட கடைசியில ஒரே ஒரு வரத்துல ஒண்ணு என்னன்னா, எவன் ஒருவன் 14 வருடங்கள் தூக்கம் இல்லாமல் இருக்கிறானோ அவன் அது சகோதரர்கள் மூலமாகத்தான் தனக்கு மரணம் நிகழ வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. இதுவே ஒரு தீர்க்க தரிசி. அது அது அப்படி ஏன் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து தன்னோட சகோதரன் வந்து தூங்காம இருக்கான் அப்படின்னா, அவன் தூங்காம இருக்கான்றதுக்காக ஃபைன், ஆனா அவங்களோட சகோதரன் மூலியமா தான் மரணம் வரணும்ன்றது ரொம்ப டிஃபிகல்ட் பாசிபிலிட்டி. அந்த மாதிரி ஒரு வேர்டு வரல, அந்த மாதிரி ஒரு 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 கூட்டு முயற்சி இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனா நடந்தது, அது நடந்ததுக்கு ரீசன், அந்த அந்த நடந்ததுக்கு விடயம் ஒன்னே ஒண்ணுதான், லக்ஷ்மண் 14 வருடம் தூங்கவே இல்லை. அவங்க அண்ணனை கவனிச்சு இருந்துட்டாரு, தூங்கவே இல்லை இல்லை. ஏன்னா அவரோட அவரோட வரமே என்னன்னா, அவரோட வரமே என்னன்னா, அண்ணனும் அண்ணியும் காட்டிலே இருக்கிறார்கள், அதனால நான் தூங்கிட்டேன்னா அவங்களை பாதுகாக்க முடியாது அப்படின்னு அப்படின்ற ஒரே இதனால விடயத்தினால 14 வருடங்கள் அவர் தூங்கவே இல்லை. இலக்குவன் தூங்கலன்ற ஒரே ஒரு காரணத்தினாலதான் ராமனால ராவணனே வீழ்த்த முடிஞ்சது. கேட்கும் போதே ரொம்ப ஒரு இலக்கிய நயத்தோட எந்த அளவுக்கு அவங்க அதை சித்தரிச்சு எழுதியிருப்பாங்க அப்படின்றது தெரியுதானா. அந்த ஆனா இது ஒரு இது பார்க்கும் போது ராவணன் ஒரு பெரிய தீர்க்க தரிசியா இருந்திருக்கணும். தனக்கு மரணம் இப்படிதான் வரணும் அப்படின்றது அவரை தீர்மானிச்ச ஒரு விஷயமா இருக்குது. கம்பராமாயணத்தின் தொடக்கத்திலேயே இந்த காரணத்தினாலதான் இந்த போர் நடக்க போதுன்றத முன்னுக்கே காட்டி கொண்டு போயிருக்கலாம். இவர் வந்து ராவணன் வந்து ஒரு பெரிய தீர்க்க தரிசி அப்படின்ற அப்படின்றதுக்கு நிறைய விடயங்கள் இருக்கு. நீங்க நீங்க சொன்னதெல்லாம் சொல்றேன். அவரோட 9 படிகள்ல இருக்கவங்க 9 கிரகங்கள், அந்த அளவுக்கு எல்லாரையும் தனக்குள் அடக்குனாரு. அந்த 9 கிரகங்களை அவரோட படிக்கட்டா போடும் பொழுது சிவபெருமான் சொன்னாராம், உனக்கு படிக்கட்டா இருக்கிறதுக்கு அவங்க பெருமைப்படணும், அவங்க மேல நடக்கிறோமேன்னு சொல்லிட்டு நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்ன ஒரு எல்லா உரிமையுமே கொடுத்திருக்கிறாரு சிவபெருமான் அப்படின்னு பார்த்தா. ஆமா, அண்டத்தையே இப்ப நம்ம வந்து இலங்கைன்னு மாத்திரம் எடுக்காம அண்டத்தையே அவருக்குள்ள ஒரு உரிமையான இடமா கொடுத்திருக்கணும் இல்லைங்களா. அவர் ஒரு சிறந்த ஒரு சிவபக்தர். அதுல அந்த ராவணன்ட மகன் பானுகோபன், அந்த பானுகோபன் பெயரு அவனுக்கு இருந்து குழந்தையா இருக்கிற பொழுது சூரியனை பார்த்து சினந்தவன்டதாலேன்னு சொல்வார்கள். அப்ப குழந்தை ராவணன்ட வீரங்கள் அந்த உணர்வுகள் அவனுக்கு இருந்திருக்கணும், அல்லது பிடிக்குது சரி. அவன் சில பாடல்கள் வருது, கம்பன் அழகா பாடியிருக்கிறான். அந்த கம்பன் வந்து சரியான சில சில விஷயங்களை நாங்கள் சிலது உணராமல் இருக்கலாம், ஆனா அவன் சரியான உயர் கருத்துக்களை வச்சு பாடியிருக்கிறான். அதுக்குள்ள தோண்ட தோண்ட அது சுரங்கந்தான் புதிய அளவுக்கு. இலக்கியம் வந்து இன்னொன்னு, அது நம்மளுக்கு ஒரு நல்ல மயக்கத்தை தரும். அவங்க அப்படியே வாசிக்க வாசிக்க அவங்க சொல்ல சொல்ல கேக்குறதுக்கும்
அந்த நாட்டினுடைய செழிப்ப சொல்லும் போது சரி, உயர் கருத்துக்களை மட்டும் வச்சு அதாவது தாழ்ந்த கருத்துக்களை வலிக்கியும் வாயால சொல்லாத கவிஞன் அந்த மாதிரி உயர் கம்பன். அப்ப அவந்த பாடல் எப்பொழுதுமே நாங்கள் திருவி திருவி யாராய் யாராய புது புது கருத்துக்களை எப்பொழுதும் தந்து கொண்டிருக்கோம். கருத்துக்களையும் பெறக்கூடியதாக இருக்கும். அதனால கம்பராமாயணம் பத்தி பேசுறதுனால ஒரே ஒரு இது சொல்றேன், கம்பர் எப்படிப்பட்ட கவிஞர் அப்படின்னா எல்லா எல்லா பக்கமும் மொத்தமாக ஊமைகளை வைத்தே வச்சிருப்பாரு எல்லா பக்கமும். ஆனா சீதா பிராட்டியார மட்டும் பாராட்டணும்னு வர்ற நேரத்துல அவர் எந்த விதமான ஊமையும் அதுக்கு உபயோகமே படிச்சிருக்க மாட்டாரு. அதுக்கு வந்து எல்லா பெண்களையும் சொல்லும் பொழுது திருமகளை போல அப்படின்னு சொல்லணும், இங்க திருமகளே மகளாய் ஆயின பிறகு நான் எந்த ஊமை வச்சு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. அது வந்து அது வந்து நேர்த்தி, ஒரு 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 பெண்ணை வர்ணிக்கிற ஒரு நேர்த்தி. அதுவும் கூட ஒரு நல்ல ஒரு கருத்தா வந்தது. இப்ப ஒவ்வொருத்தங்களுமே ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. எப்படி ஒரு இசை கலைஞனா இருந்திருக்கிறாரு, எப்படி அவருக்கு வந்து அந்த சராசரமே அவருக்கு வந்து உதவியா இருந்திருக்கு, எல்லாத்தையுமே சிவபெருமான் அத்தனை உரிமைகளையும் கொடுத்திருக்கிறாரு. இதே இன்னும் நம்ம இன்னொரு ஒரு பார்வையிலையும் பார்க்கலாம். இப்ப நம்ம இறுதியாக நம்ம பார்க்க போகும்போது எப்படி இந்த அழிவு அவருக்கு ஏற்பட்டது, நீங்க அதை வந்து சொன்னீங்க, எந்த அளவுக்கு அவருடைய மரணத்தை அவரே யாருக்கிட்ட இருந்து வரணும்னு தீர்மானிச்சிருக்கிறாரு, அதுவும் நடந்திருக்கு. அவன் வந்து எல்லா விதத்திலயும் அவன் நல்லா தான் இருந்துட்டு இருந்தான். அவன் வந்து அவனுடைய அந்த சோதனை காலம் எப்ப தொடங்கிச்சுன்னா சூர்பனகை வந்து அழுகிறான், அண்ணா என்னோட மூக்க அறுத்துட்டாங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி செய்துட்டாங்கன்னு சொல்லும் போது அவன் ஒரு நிமிடம் தங்கை பாசத்தில் அதை பார்க்கிறான். ஆனால் சூர்பனகை அவளுடைய கணவனை கொன்றதற்காக பழி வாங்குவதற்காகத்தான் ராவணனிடம் அந்த சீதையை பற்றி வந்து விவரிக்கிறான். அப்ப கூட அவர் சொல்லல நான் லக்ஷ்மணன் மேல ஆசைப்பட்டேன் ராமன் மேல ஆசைப்பட்டேன்னு சொல்லாம சீதை என்ற ஒரு அழகி அப்படின்னு சொல்லிட்டு அவளை வர்ணிக்கிறான். இவன் வந்து அறிவாற்றல் மிக்கவன் கலைஞன், அந்த கலைஞனுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய அந்த கற்பனை சக்தியில அவன் சீதையை காணுகின்றான். அவன் உனக்குத்தான் பொருத்தமானவன் சொல்லும் போது அவனுடைய ஆசை தூண்டப்படுகின்றது. முதல் சரிவு அந்த இடத்தில் தான் அந்த ஒரு பெரிய மாற்றம் வருகின்றது அவனுடைய நற்குணங்களில். அவன் வந்து அந்த ராமனை பற்றி யோசிக்கவில்லை, எதற்காக தங்கை வந்து சொல்லுகிறார் என்று யோசிக்கவில்லை. ஓ இப்படி ஒருத்தி அவள் எனக்கு பொருத்தமானவன் என்று என் தங்கை சொல்லுகிறார், எனக்காக அவள் போய் கேட்கும் இடத்தில் லக்ஷ்மணன் வந்து அவளை மூக்கறுத்து விட்டிருக்கின்றான், அதனால் நான் வந்து அவளை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம் தான் அவனுக்கு தோன்றுகிறது. ரெண்டாவது அவன் மாரிசனை அனுப்புகின்றான். மாரிசன் போமாட்டேன், ஏற்கனவே அவன் வந்து ராமனிடம் அனுபவப்பட்டிருக்கிறான், போமாட்டேன்னு சொல்லும் போது அவனை வற்புறுத்தி அனுப்பி வைக்கிறான். மூன்றாவதாக அவன் சீதையை சிறைப்படுத்திக் கொண்டு வருகின்றான். சீதையை சிறைப்படுத்திக் கொண்டு வந்து அவர் அதில் ஒரு கண்ணியம் காட்டுகின்றான், அவளை தொடவில்லை. வால்மீகி ராமாயணத்தில் அப்படி இருக்கவில்லை, ஆனால் கம்பர் வந்து அதில் மிக கடினமாக நம்முடைய கலாச்சாரத்துக்கு ஏற்றவாறு அவன் அந்த குடிலோடு சேர்த்து அகழ்ந்து எடுத்துக்கொண்டு போகின்றான் என்று காட்டுகின்றான். மூன்றாவது அந்த சீதையை சிறை எடுத்தது. நாலாவது அவன் மிக கேவலமாக போன இது எந்த இடம் என்றால் அந்த ஆசை தீ தினம் அவளை பார்த்து பார்த்து வளர்ந்து அவள் மாட்டேன் மாட்டேன் என்று சொல்லுவான். நமக்கு சில பொருள் நம்மளை மாட்டேன் மாட்டேன்னு சொல்லும்போது வேணும் வேணும் சின்ன அடையிறதுலதான் அடையிறதுக்கு காலையில் விழுந்து கெஞ்சுவான். அந்த இடத்தில் அவனுடைய மாண்பு மொத்தமாக அழிந்து போய்விடுகின்றது. அவன் காலில் விழுந்து என்னை திருமணம் செய்து கொள் அல்லது என்னோடு சேர்ந்து வாழு என்று சொல்லும் போது அந்த மாண்பு வந்து அவனுக்கு போகின்றது. அதற்கு பிறகு அவன் சொல் பேச்சு யாருமே கேட்கவில்லை. ஒரு காலகட்டத்தில் விபீஷணன் சொல்லுகின்றான், கும்பகர்ணன் சொல்லுகின்றான், இந்திரசித்து சொல்லுகின்றான், தாண்டி போயிட்டார் அவரே அடையணும்ன்ற அந்த வெறி மேலாடி மத்த ஒண்ணு கண்ணுக்கு தெரியல. அவனுக்கு வந்து அவனுடைய நாடு தெரியவில்லை, அவனுடைய மாண்பு தெரியவில்லை, அவனுடைய சிவபக்தி தெரியவில்லை, அவனுடைய மனைவி தெரியவில்லை, பிள்ளைகள் தெரியவில்லை. கும்பகர்ணன் சாகின்றான், இந்திரசித்து சாகின்றான், எதுவுமே கலக்கம் தரவில்லை. ஆனால் இந்திரசித்து இறந்த போது மண்டோதரி அழுகின்றான். சீதையை சொல்லுகின்றால் அமிழ்தினால் செய்த நஞ்சு என்று சொல்லி இதனால் நீ இவ்வளத்தையும் இழந்திருக்கிறாய், இதெல்லாம் கூட பரவாயில்ல, உன்னை நான் இழந்து விடுவேனோ, நீயும் போய் விடுவாயோ என்று சொல்லும்போது பயம் இருக்கும் தானே. ஆமா, அவனுக்கு அந்த கண் திறக்குது. இவ்வளவு செய்த என்னுடைய மனைவி வந்து என்னுடைய உயிரை பற்றி கவலைப்படுகிறாள் என்று அந்த நேரத்தில் தான் அவனுடைய மானத்தை காக்க வேண்டும் என்ற ஒரு இதில் நான் அவளை கொள்கிறேன் என்று கிளம்புகிறான். இப்படித்தான் அவனுடைய அழிவு வந்து படிப்படியாக ஒவ்வொரு நேரத்திலும் காட்டப்பட்டு வந்திருக்கின்றது கம்பராமாயணத்தில்.
இந்த இடத்துல இருக்கிறதுனால நான் ஒரே ஒரு விடயத்தை மட்டும் சேர்த்துறேன். கும்பகர்ணனை வந்து எழுப்புறாங்க, எழுப்பிட்டு வந்து அவர் 6 மாசம் தூங்குவாரு, ஆனா 3 மாசத்துக்கே வந்து அவர் எழுப்பிடுறாங்க. அவர் எழுப்பின உடனேவே இவன் ராமணன் இருக்கிற திசை நோக்கி பாக்குறாரு, கும்பகர்ணனுக்கு இருள் தெரியறது, இருளா இருக்கு. இந்த பக்கம் திரும்பி பாக்குறாரு, ராமன் இருக்கிற சைடுல ஒளி தெரியுது. ஒளி தெரியற இடத்துல சிவபெருமான் தெரியறாரு அவருக்கு, கும்பகர்ணனுக்கு. தன்னோட அண்ணன் கிட்ட முதல் கேக்குற வார்த்தை, என்ன எழுப்புனதுக்கு என்னோட மரணத்துக்கு நீ என்ன ஓலம் வச்சிருக்கியா? ஏன்னா நான் 6 மாசம் தூங்குவேன்றது உனக்கு தெரியும், என்ன நீ தூங்கும் போது எழுப்புறதுக்கு உண்டான ஒரே விடயம் என்னன்னா என்னோட மரணத்துக்கு நீ சாசனை எழுதினாத்தான் என்ன நீ எழுப்ப முடியும், எழுப்புவ. இப்ப நீ என்ன அதை சொல்லிதான் எழுப்பிட்டியோ அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாரு, விடயமா கேள்வி கேட்கிறாரு. கேள்வி கேட்கும் பொழுது முதல் நாள் போயிட்டு சண்டை போடுறாரு, சண்டை போட்டுட்டு வந்த உடனே ரெண்டாவது நாள் வந்து திருப்பி போப்பறாரு. ஏன்னா அன்னைக்கு இரவு ஆயிடுச்சு. அப்ப திருப்பியும் வந்து அண்ணனை வந்து பார்க்க வரும்போது சொல்றாரு, அவன் பக்கம் இத்தனை நாள் நான் எழுந்த போதெல்லாம் உன் பக்கம் சிவபெருமான பாத்திருக்கேன், இன்னைக்கு ஒரு நாள் அவன் கூட நான் போய் சண்டை போட்டிருக்கேன், அவன் பக்கம் சிவபெருமான பாக்குறேன். இங்கிருந்த சிவபெருமான் அங்க எப்படி போனாருன்னா ஒரே ஒரு விஷயம், நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஆனா பண்ண தப்பு என்னன்றது என்ன எனக்கு தெரியுது, உனக்கு தெரியுதா அப்படின்னு கேள்வி கேட்பாரு. புரிதல் வந்து ரொம்ப ரொம்ப இது. அதாவது தம்பியுடையான் படைக்கஞ்சான் அப்படின்றத சொல்றதுக்கு வந்து உண்மையான பிரமேயம் வந்து கும்பகர்ணன் நினைச்சுதான் சொல்லியிருக்காங்க. ஆமா, கூடவே நின்றவர் அவரு, விபீஷண தன்னால முயன்று முடிகிறவரையும் சொல்லி பார்த்து அவருடைய அறிவுரை கூறினான். சரிவர இல்ல, சரி இனிமே ராவணன் மாறமாட்டான் தெரியும் கும்பகர்ணனுக்கு. ஆனா அவனை விட்டுட்டு தான் போகக்கூடாது, ஏன்னா அவனுடைய செஞ்சோட்டுடன் அவனுக்காகவே செய்யிருக்கிறான். அத போருக்கு போகிறான், தான் இறப்பேன்னு தெரியும் கும்பகர்ணனுக்கு. ஆனாலும் அண்ணனுக்காக இறக்குறது அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி. அதனால அவன் சிறந்த ஒரு அந்த கும்பராமாயணத்தை மிக சிறப்பான பாத்திரமா தான் படைக்கப்பட்டிருக்கான் கும்பகர்ணன். உண்மை உண்மையா ராவணன் வந்து உண்மையா அங்கண்ட தமிழ் தமிழ் பரம்பரையில வந்தான், அவன் பரம்பரை தானே நாங்கள் என்று சொல்றோம். அதை நினைச்சு உண்மையா பெருமை. பொல்லாதவனா இருந்தாலும் சில சில கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்திருக்கிறான். பிரமை அந்த சீதியை கடத்தி கொண்டு வந்தாலும் அவனை தொடக்கூடாதுன்றதுலயும் அப்படியான இதுகள்ல கட்டுப்பாடா இருந்திருக்கிறான். ராவண தவங்கள் பற்றி யோசிக்கிற பொழுது அவன் எப்படி தவங்கள் செய்தான். ஒரு நல்ல சிவபக்தன், அவன்ட பாட்டுக்கே சிவனது ஒரு பெரிய விஷயம் இல்லையா. இசைக்கு அவன் ஒரு நல்ல ஒரு உதாரணமா இருந்திருக்கிறான். இதுல இன்னுமே பாரதிதாசன் ராவணனை எப்படி அவர் வந்து தனியா எடுத்து பேசுறாரு அவர், இல்லைன்னா அவர் மொத்தமாகவே பேசுறாரா, இல்லைன்னா ராவணனை மாத்திரம் தனித்துவமா எடுத்து பேசுறாரா? இல்ல அவர் வீர தமிழன் என்று ஒரு தலைமம் கொடுத்து ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். பாரதிதாசன கவிதைகளுக்குள்ள பல கவி சின்ன சின்ன தலைமங்கள் கொடுத்தான் கதைப்பார். அதுல வீர தமிழன் என்று ஒரு கவிதை தலைப்பு, அந்த தலைப்புலதான் ராவணி அவர் பாடியிருக்கிறார். 3 பந்திகளாக அந்த கவிதை போகிறார். ஏன்னா அவருக்கு அவரை ஈர்த்த அவர் பல உரடலும் எழுதியிருப்பார். அவரை ஈர்த்த பெரிய இதுகள் விஷயங்கள்ல ராவணன் பெரிய ஒரு தலைவனாக அங்கே காட்டப்படுகிறான். அவர் தமிழன் என்றதும் அவன் மிக மிகப்பெரிய வீரனாக இருந்திருக்கிறான், பெரிய ஆனா அவனுக்கான அந்த மக்களின் பார்வை சரியான முறையில நாங்கள் அணுகவில்லை என்றது
அவருக்கு கவலையை கொடுத்திருக்கலாம். அதனாலதான் அவர் ராவணனை மிகச் சிறப்பாக வாழ்த்துகின்ற தமிழரைத்தான் நான் தமிழர் என்று சொல்லுவேன் என்று சொல்றாரண்டா, அவர் தமிழ் என்றதுக்குள்ளே அவர் நிற்கிறார். இதுல ஒரே ஒரு முரண்பாடு மட்டும் பாக்குறேன். அதுல வந்து என்னன்னா, இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கருத்தை வந்து எல்லாருக்கும் வந்து சுட்டி காட்டணும்ன்றதுதான் வந்து இந்த கம்பராமாயணமோ வால்மீகி ராமாயணமோ. எப்பட்ட புலனை கொண்டவன், எப்பேற்பட்ட பக்திமான், எப்பேற்பட்ட குணங்களை தன்னுள் அடக்கி ஆண்டவன், பிறன்மனை நோக்கா பேராண்மை அப்படின்னு ஒரே ஒரு குணம் தவறியதால், எப்பேற்பட்ட இடத்தில் இருந்தாலும் அவர்கள் வீழ்வது உறுதி அப்படின்னு சொல்ற ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் சொல்லலாம். அந்த ஒரு இதை வந்து சொல்றதுதான் ராவணனின் கதை. இதுவும் கூட இருக்கலாம். இன்னொன்னு, எப்படியாவது மனிதன் பிறந்தவங்களுக்கு ஒரு மரணம் வரதான் செய்யணும், ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் அதுக்கு. அந்த மாதிரிதான் நான் பாக்குறேன். ஏன்னா இவ்வளவு ஒரு நற்குணங்கள் எல்லாம் இருக்கு, ஒரு இடத்துல வழுக்குனதுனால உயிரே போற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. அந்த அளவுக்கு இவர் பெரிய தவறு செய்யல. அது அந்த நாள் போர் அழிவு அவனுக்கு. உண்மையா சொல்றாங்க, ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளிப்பிரை என்றோம் நாங்கள். அது போல அவ்வளவு பெரிய சிறப்பு மிக்க ராவணனுக்கு அவன் செய்த சின்ன விஷயம் இவ்வளவு அழிவை கொடுத்து விட்டு. அத கூட அவர் ரொம்ப அழகா சொல்லுவார். அந்த ராவணனுடைய அம்பு வந்து அவனுடைய உடம்பெல்லாம் தடாவி பார்த்து துளைத்து போய் உடம்பெல்லாம் எல்லா இடமும் தேடி அந்த ஜானகி மேல இருக்க காதல் எந்த இடத்துல இருக்குன்னு தேடி வெளியில வந்துதான். அதுதான் பியூட்டிஃபுல். ரொம்ப அழகா சொல்றாரு கவிதை கம்பர். அதுல அதனுடைய வர்ணனை ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே ரொம்ப நல்ல விஷயங்கள் பகிர்ந்தீங்க. கௌரி, நீங்க இன்னும் வேற ஏதோ நீங்க சொல்றீங்களா? இல்ல இப்ப நீங்க சொன்ன விஷயம் தான் எனக்கும் அந்த அம்மு வந்து நெஞ்சில பாஞ்சிருக்கிறதுக்கு அவர் அழகா அந்த பாட்டு சொல்லுவார். அவன் அவள் இன்னமும் ஜானகி உண்ட நெஞ்சில இருக்குதோன்னு பாக்குறதுக்காக பிறந்தார். எனக்கு அந்த பாடல் வரி ஞாபகம் இல்ல, ஆனா அந்த சம்பவம் நல்ல ஞாபகம். அந்த மேல கல்லிருக்கும் மேல குந்த ஜானகி வெப்பெடுத்த திருமேனி. ஆமா ஆமா, அது ஒரு அருமையான பாட்டு. அதுதான் கம்பராமாயணத்தில் நான் முதலில் தெரிந்து கொண்ட பாடல். 10வது படிக்கும் போது குளப்படி செய்த காரணத்தினால் டீச்சர் வந்து கையில கொடுத்து இத படிச்சுட்டு பொருள் எழுதுங்கன்னு எல்லாரையும் வச்சுட்டாங்க. அதுக்கு பொருள் நான் மட்டும்தான் எழுதுனேன். அந்த 10வதுல தேடி தெரியாத ஜானகியை கண்டுபிடிச்சு மிச்ச பொருள் எல்லாம் எழுதுன. அதுதான் முதல் பாடல் கம்பராமாயணத்தில் நான் படித்து. அந்த பாட்டு முதல் படிச்சிருந்தா உண்மையா அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். அந்த புத்தகத்திலேயே அது எல்லாமே ஒரு பகுதியா தான் படிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு பகுதியிலயும் அவ்வளவு அழகு இருக்கு. இந்த உவமை எல்லாம் நம்ம ரசிக்கணும்ங்க. அது படிக்க படிக்க நம்மளுக்கு அது ஒரு ரசனை வரும் இல்லைங்களா? நாங்க திரும்ப திரும்ப படிச்சதால இதுலயும் பாடல்கள் மனப்பாடங்களுக்கு அந்த இப்பவும் துடைக்கினா சில பாடல்கள் வரும். நல்லா இருக்கும். எங்களுக்கு HSC ஒரு புத்தகம் இருந்தது. அது உரையிட புத்தகம், சோமசுந்தர பாரதி எழுதின புத்தகம். அதுல தசரதன் குறையும் கைகேகி நிறையும் என்று புத்தகம். அது கேட்டவொடனே எங்களுக்கு ஷாக். ஏன்னா நாங்கள் கம்பராமாயணத்தை படிச்சு காலங்காலமா வாசிச்சு எங்களை நிறைய பதிஞ்சது தசரதன் நிறையும் கைகேகி குறையும் தான். ஆனா புத்தகம் தசரதன் குறையும் கைகேகி நிறையும் என்று தான். சின்ன புத்தகம், உடனட புத்தகம். ரொம்ப நன்றி புவனேஸ்வரி, புவனேஸ்வரி சந்திரிகா, கௌரி, திரு ரகு, எல்லாருக்குமே ரொம்ப நல்லா அது ஒரு இலக்கிய நயத்தோடையும் நீங்க வந்து ரொம்ப நல்லா அதை விளக்கி சொன்னீங்க. எல்லாருமே மிக்க நன்றி. என்ன நேயர்களே, உங்களுக்கும் இது கேட்கும் போது ரொம்ப விருப்பமா இருந்துச்சா? ரொம்ப நன்றி நீங்களும் இன்னைக்கு கேட்டதற்கு. இனியும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் இதே நேரத்தில் நாம் சந்திப்போம். நன்றி நேயர்.